வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இருக்கோம். ஸோ மலேசியா அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது இங்கே இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோயில் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இதை தவிர மேலே போய் நம்ம முருகர் கோயில் அந்த கொகை கோயிலை பார்த்துட்டு வர போகிறோம். அதை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் மலேசியா வந்துட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சு. ஸோ மலேசியா வந்துட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகரை வந்து தரிசிக்கல அப்படின்னா நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முருகரை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்மளுக்கு ட்ராவல்ஸ் ஏற்பாடு பண்ண கார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஹோட்டல்லே வந்து காலையில் 9:30 வந்து பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் அப்படி இப்படின்னு ரெடி ஆகிட்டு கீழே போகிறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து அந்த பட்டு கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பத்துமலை முருகர் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour வந்து நம்ம ட்ராவல் டைமிங் வந்து ஆகும். நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10:30 வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. காரை விட்டு இறங்கும் போதும் ஃபுல் மழை தான். டிரைவர் வந்து நம்மளுக்கு ஒரு 12:30 வந்துடுறேன், ஸோ 1 மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது இருக்கும், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகர் கோயில்கிட்ட தான் வந்து இருக்கோம். ஸோ இந்த மலேசியா ட்ரிப்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ் தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மலேசியாவுக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 35,000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. இதில் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டு, வீசா, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல், அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு, இது தவிர இங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 35,000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. இந்த ஜாலி ஹாலிடேஸை பற்றின கான்டாக்ட் டீட்டெயில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ மலேசியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. பத்தரையிலேருந்து கிட்டத்தட்ட 11:30 ஒரே இடத்துல நிற்கிறோம். ஃபுல்லாக மழை, வெளியே வந்து எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்டே தான் இருந்தது. அந்த முருகரோட சிலை இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போது மழையே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதா வந்து நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ மழையோட முருகரை வந்து ரசிக்கிறது உண்மையாலுமே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய மலை, அந்த மலையடி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில், அதுக்கு பக்கத்தில் படிக்கட்டு, ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 140 அடி உயரத்தில் முருகரோட சிலை. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற ஒரு சிலை இது தான். கிட்டத்தட்ட 12 மணியும் ஆக போகுது, மழையை விடுற மாதிரியும் தெரியல. மழையிலே வந்து நினைச்சிக்கிட்டு போய் முருகரை பார்த்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மலை மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 272 படிக்கட்டுகள் வந்து நம்ம மேலே ஏறி போக வேண்டியது இருக்கும். ஸோ 4 வழி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 ரோடு மாதிரி தனித்தனியாக பிரித்து அதில் வந்து படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்ம படியில் ஏறி போகும்போது கூட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. விடாத மழையிலையும் எப்படியாவது முருகரை வந்து தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நனைஞ்சிக்கிட்டே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நம்ம மேலே போயிட்டு அந்த குகையை பார்க்கும்போது சுண்ணாம்பு கல்லால் ஆன குகை மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த குகையோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறினதுமே ஒரு சின்ன மலைக்குன்று மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சின்ன முருகர் சிலை வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடும்பன் சன்னதின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு கீழே நம்ம இறங்கி போகிற மாதிரி படிக்கட்டுகள் இருக்கும். அதில் இறங்கி போனதும் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து வேலாயுதர் மூலஸ்தானத்தை தான் வந்து நம்ம பார்ப்போம். அதையும் பார்த்து வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் படிக்கட்டு ஏறி மேலே போனோம் அப்படின்னா ஸ்ரீ சுப்பிரமணியருடைய சன்னதியை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவில் ஒரு குகை, அந்த குகைக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப்பு, இந்த சின்ன கேப்பில் சூரிய பௌலி படுற இடத்துல கரெக்டாக அந்த முருகருடைய சன்னதி வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ வந்ததும் முதல்ல போய் நம்ம முருகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நேராக நாங்கள் மூலஸ்தானத்துக்கிட்ட வந்து போயிட்டோம். அந்த இடத்துல முருகர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானையோட சும்மா ஜம்முன்னு இருந்தார். உண்மையாலுமே இவ்வளோ நெருக்கத்தில் போய் அங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணது பாக்கியம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இந்த கோயிலோட பூசாரி இருக்கார் இல்லையா, இவர் வந்து சொந்த ஊர் வந்து மதுரையை சேர்ந்தவரா, இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டு தான் வந்து சொன்னார். அந்த முருகரோட பாதத்துலேயும் தோல்லையும் இருந்த அந்த துண்டு மாலை இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்து ஒரு நல்ல வந்து மரியாதை வந்து செஞ்சார். ஒரு சிறப்பான முருகர் தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னே கூட நம்ம சொல்லலாம். மலையில நினைச்சுக்கிட்டே மேலே வந்தோம், என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேலே வந்த பின்னாடி ஒரு நல்ல ஒரு சிறப்பான தரிசனம் கிடைச்சது, உண்மையிலுமே மனசுக்கு நிறைவா இருந்தது. இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புறாக்கள் வந்து அந்த இடத்துல விளையாடிகிட்டு இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோ பிடிக்கிறதும் அந்த புறாக்களுக்கு வந்து தீனி வாங்கி போடுறதும் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கு தீனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே புறாக்கள்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த முருகர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான மிகப்பெரிய சிலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வாங்கின ஒரு சிலை தான். நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க சிலை மாதிரி வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு சிலை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் தங்க கலவையை வந்து பார்த்தீங்கன்னா பூசி இருக்கிறதா வந்து சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் வந்து இந்த டிவிலையும் பேப்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசிய முருகர்னு சொல்லிட்டு அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து தரிசிக்கிறேன் அந்த பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு. உண்மையாலுமே இது என் வாழ்நாளெலாம் மறக்க முடியாத ஒரு தருணம்னு கூட நம்ம சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேறு ஒரு நாட்டில் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகருக்கு இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் சிலையை வச்சு வழிபடுறாங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும், உண்மையிலுமே எல்லாருக்குமே அது வந்து பெருமை தான். என்ன தான் மலேசியாவில் மலாய் மக்கள் வந்து இருந்தாலும் அவங்களுமே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி பார்த்துட்டு தான் வந்து போகிறாங்களாம். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை அப்படின்னு பெயர் பெற்ற இந்த சிலையை உருவாக்கின சிற்பி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் அப்படின்னும் போது உண்மையாலுமே எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகர் கோயிலை வந்து பார்த்தது, அங்கே மேலே போனதும் சூப்பரான சிறப்பு தரிசனம் கிடைச்சது, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் அதை வீடியோவில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மலேசியா ட்ரிப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதேமாதிரி இன்ஸ்டாகிராமும் பேஜ் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.